हेलो फ्रेंड्स, वेलकम टू जॉयलिन डायरी। इन्नैक्कु नम्म डायरील ओरु कुट्टी हार्वेस्टिंग नम्म पार्क्कलाम। सो इंगे पार्त्तींगन्ना नम्मकिट्ट वंदु अंद टेबल ऑरेंज इरुक्कु। अंद टेबल ऑरेंज्ल ना फुल्ला वंदु ग्रीना इरुक्कुम्पोदे ना हार्वेस्ट पण्णिडुवेन्। सो इंद तडवै ना कोंजम् अदु नल्ल फ्रूट आगट्टुम् विट्टेन्। इंगे पारुंग सूपरान येलो कलर्ल अदु अलगा वळर्ந்து कीळे विळुंदिरुच्चु। सो इंद मादिरि नल्ल येल्लोवावुम् इदु नल्ला मारुम्। सो इंगे पार्त्तींगन्ना இப்பதான் அது எல்லோவா மாற சேஞ்ச் ஆயிருக்கு। பட் நம்ம இந்த ஸ்டேஜில் பறித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு லெமன் மாதிரி நல்ல புளிப்பாக இருக்கும், ஜூஸ் போட நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இதுனால் நம்ம ஃப்ரூட்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். பட் இன்றைக்கி வந்து அது கீழே விழுந்துருச்சு, சிலது பார்த்திங்கன்னா தோல் எல்லாமே ரிமூவ் ஆகியிருக்கு. இதை வந்து நம்ம வந்து அணிலுக்கு கொடுத்துடலாம். அணில் இல்லைன்னா பேரட் இங்கே அதுவாக வளர்ந்துருக்கு இல்லையா, அந்த பேரட் கிட்ட நம்ம கொடுத்துடலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற அந்த ட்ரீயில் தான் அந்த பேரட் வந்து வாழ்ந்துட்டு இருக்கு. ஸோ இன்னும் நிறைய பேர்ட்ஸ் வந்து அந்த ட்ரீயில் இருக்குது, நெஸ்ட் வச்சுருக்கு. ஸோ இந்த ஃப்ரூட்டை வந்து அவங்க யாராவது வந்து சாப்பிட்டுக்குவாங்க. இன்றைக்கி நம்ம கொஞ்சம் க்ரீனாக இருக்கிற இதையே பறிச்சிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், லைட்டாக இப்போ தான் வந்து எல்லோ ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். இங்கேயும் ஒன்று இருக்குது, இதையும் பறிச்சிடலாம். இந்த இதை மட்டும் நான் அப்படியே இந்த பாட்லேயே நான் வச்சிட்றேன், அதுலேயே இருக்கட்டும். இங்கே நல்லா எல்லோவாக மாற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதை பறிச்சிக்கலாம். இதை நம்ம பறிச்சிட்டோன்னா எகைன் வந்து பூ வைக்கும். பாருங்கள், சவுண்டே சூப்பராக இருக்குது. நிறைய பேர்ட்ஸ் வந்து இங்கே வந்து இருக்குது, நிறைய ட்ரீஸ் இருக்கிறதுனால பேர்ட்ஸ் வந்து நிறைய இங்கே வந்து வாழ்ந்துட்டு இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இந்த ட்ரீ இதில் பிளான்ட்ல குட்டி குட்டி லைன்ஸ் நிறையா இருக்குது. இதை நெக்ஸ்ட்டு இன்னும் நல்லா க்ரோ ஆனதும் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஒரு 5 ஃப்ரூட்ஸ் வந்து இதிலேருந்து பறிச்சிருக்கேன். இங்கே பிரிஞ்சால் பிளான்ட் இருக்குது, இதில் இருக்கிற இந்த குட்டி குட்டி கத்திரிக்காயை ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். ஏன்னா இதில் நம்ம வந்து குழம்பு வச்சோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ் கத்திரிக்காயை நம்ம இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த காய் வந்து அணில் சாப்பிட்ருச்சு. இங்கே ஒரு க்ரீன் கத்திரிக்காய் இருக்குது, இதையும் பறிச்சிடலாம். இங்கே ரெண்டு குட்டி கத்திரிக்காய் இருக்குது, இதையும் பறிச்சிடலாம். பாருங்கள், இதில் ஒன்று வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு, அதை அதே இதில் போட்டுட்டேன். ஒன்று நல்லாயிருக்கு. பேர்ட்ஸுடைய சவுண்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைம் நம்ம இங்கே வந்தோம்னா இந்த இது வந்து நம்மளுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் பாருங்கள் சாப்பிட்ருச்சு, இதையும் கட் பண்ணி இதிலையே போட்டுடலாம். இங்கே கத்திரிக்காயை கூட அதுக்கெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் இங்கே மேலே இல்லைங்கிறதுனால பிரிஞ்சால்ஸை சாப்பிடுது. இங்கேயும் பாருங்கள், ஒரு கத்திரிக்காய் கடிச்சிருக்கு, இதையும் பறித்து இதிலே போட்டுடலாம். இப்படி வச்சிடலாம், வேணும்னா சாப்பிட்டுக்கிட்டோம். இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது, நான் சின்ன ஸ்டேஜ்லேயே பறிக்கிறேன். இங்கேயும் இருக்குது, இதையும் பறிச்சிடலாம். இங்கே ஒரு க்ரீன் கத்திரிக்காய் இருக்குது, இதையும் பறிச்சிடலாம். இங்கேயும் இந்த கத்திரிக்காயை வந்து அணில் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இங்கே ரெண்டு பாகற்காய் இருக்குது, அதை பறிச்சிடலாம். அங்கங்கே பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. அடுத்ததாக இந்த சில்லிஸ் பறிச்சிடலாம். கம்மியாக தான் சில்லிஸ் இருக்குது, ஆனால் பறிச்சுக்கலாம். க்ரீன் சில்லிஸை கூட அணில் சாப்பிடுது, அப்போ அது ஸ்பைஸியாக இல்லை போல இருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுடைய கார்டனில் ஒரு ரெண்டு வெண்டைக்காய் பறிச்சிருக்கோம், குட்டியாக ரெண்டு மிதிப்பாகல், அதே மாதிரி கொஞ்சோண்டு சில்லிஸ் பறிச்சிருக்கோம், இந்த டேபிள் ஆரஞ்ச், அதே போல் கத்திரிக்காய் வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் வந்து இதெல்லாம் தான் ஒரு குட்டியான ஒரு ஹார்வெஸ்ட் தான் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு ஒரு அப்டேட் அண்ட் ஹார்வெஸ்டிங்கோடு நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.